இனிய காலை வணக்கம் மாணவர்களே, இப்போ நம்ம தமிழ் எழுத்து பயிற்சி வகுப்பில் இருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம பேஜ் நம்பர் 8ல இருக்கக்கூடிய இரண்டு வாக்கியங்களில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்களையும் எப்படி எழுதணும் அப்படிங்கிறத மிஸ் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ கவனமாக பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆயிரக்கணக்கான நூல்களை வகைப்படுத்தி வைக்கப்பட்டுள்ள இடம் நூல் நிலையமாகும். என்ன கொடுத்துருக்காங்க, ஆயிரக்கணக்கான நூல்களை வகைப்படுத்தி வைக்கப்பட்டுள்ள இடம் நூல் நிலையமாகும். இப்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 1000 types of books, 1000னா இங்கிலீஷில் 1000னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி 1000 types of books வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கிலையும் வந்து அடுக்கி வச்சுருப்பாங்க. இப்போ வந்து காமெடி புக்ஸ்லாம் தனியாக, அதே மாதிரி இதிகாசங்கள்லாம் தனியாக, அதே மாதிரி நீதிநெறிகள் சொல்லக்கூடிய புத்தகங்கள்லாம் தனியாக, இந்த மாதிரி ஒவ்வொரு வகையாக வந்து புத்தகங்களை பிரித்து வச்சிருக்கக்கூடிய இடம்தான் என்ன அப்படின்னா வந்து நூல் நிலையம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா, நூல் நிலையம்னா இங்கிலீஷில் லைப்ரரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. லைப்ரரியில் நிறைய புக்ஸ் இருக்கும், நம்மளுக்கு தேவையான எல்லா புக்ஸுமே இருக்கும். ஸோ நம்ம ஸ்கூல் பக்கத்துலேயும் என்ன இருக்குது, லைப்ரரி இருக்குது. ஸோ வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் அந்த லைப்ரரியில் போய் பாருங்கள். ஆனால் லைப்ரரிக்குள்ளே போகும்போது எப்படி போகணும் அப்படின்னா அமைதியாக போகணும். ஏன் அமைதியாக போகணும் அப்படின்னா, அங்கே இதுக்கு போகிறோம், நம்ம படிக்க தான் போகிறோம். ஸோ அங்கே போய் நம்ம வந்து சவுண்டு போட்டுட்டு இருக்கக்கூடாது, சரிங்களா? அங்கே போனால் அமைதியாக போய் நம்மளுக்கு என்ன புத்தகம் வேணுமோ அந்த புத்தகத்தை எடுத்து படிச்சுட்டு நம்ம வரலாம். சரி, இப்போ நம்ம இந்த வாக்கியத்தை எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா, என்ன எழுத போகிறோம் இப்போ நம்ம? ஆயிரக்கணக்கான நூல்களை வகைப்படுத்தி வைக்கப்பட்டுள்ள இடம் நூல் நிலையமாகும் அப்படின்னு சொல்லி நம்ம எழுத போகிறோம். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், ஆயிரக்கணக்கான, ஆ எப்படி எழுதுறேன்னு பாருங்கள் மிஸ்ஸு. ஃபஸ்ட்டு இங்கே சின்னதாக அப்படி சுழிச்சு, ஓகேங்களா? அப்போது இங்கே நல்லா இப்படி சுழிச்சு, இப்படி சுழிச்சு விடணும். ஓகே, ஆ ஈ எப்படி போடணும், யா எப்படி போடணும், ஃபஸ்ட்டு சின்னதாக போடணும், நெக்ஸ்ட்டு கொஞ்சம் பெருசாக போட்டு இப்படி வளைச்சி விடணும். ஓகேங்களா, ஆ இ ர இக், ஆயிர, என்ன எழுதணும், ஆயிரக்கணக்கான ஆயிரக்கணக்கான நூல்களை நான் எப்படி போடணும்னு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட் லைன் ஃபுல்லாக போடணும், செகண்ட் லைனுக்கு வந்து சின்னதாக போட்டுட்டு நல்லா இதை இப்படி வளைச்சி இப்படி கொண்டு வாங்க. நூ அப்படின்னா இங்கே இப்படி துணைக்கால் வரணும். நூ இல் எப்படி போடுறேன் பாருங்கள். நூல் க வந்து ஃபஸ்ட் லைன் சின்னதாக போடணும், நல்லா மூக்கு வச்சு செகண்ட் லைன் பெருசாக போட்டு இப்படி கொண்டு வாங்க. நூல்களை நூல்களை வகைப்படுத்தி ஃபஸ்ட்டு சின்னதாக போடணும் இந்த ரவுண்ட், அப்புறம் இந்த ரவுண்டை பெருசாக போடணும். ஓகேங்களா, வ கை இப் ப டூ எப்படி போடணும், ஃபஸ்ட் லைன் இங்கே பெருசாக போட்டுக்கணும், அப்புறம் இங்கே இப்படி நல்லா வளைச்சி இப்படி கொண்டு வந்து இங்கேயே ஸ்டாப் பண்ணணும். இத் தி வகைப்படுத்தி வைக்கப்பட்டுள்ள வை, வா எப்படி போகிறேன் பாருங்க, வை இக் க இப் ப இட், டா போட்டு புள்ளி வைக்கணும், இட் டூ இல் ல, வகைப்படுத்தி வைக்கப்பட்டுள்ள இடம் சின்னதாக சுழிச்சு இப்படி நல்லா இங்கே கர்வ் மாதிரி வந்து இப்படி கொண்டு வாங்க. ஓகேங்களா, இடம் இடம் நூல், நான் போட்டு வளைச்சு இப்படி கொண்டு வாங்க. நூ அப்படின்னா இங்கே துணைக்கால் வரணும். நூல் நிலைய, நீ எப்படி போறேன் பாருங்க, நீ லை
நிலையமாகும், நூல் நிலையமாகும். ஓகேங்களா? ஆயிரக்கணக்கான நூல்களை வகைப்படுத்தி வைக்கப்பட்டுள்ள இடம் நூல் நிலையமாகும். ஒவ்வொரு எழுத்துக்கு பக்கத்துலையும், அதாவது ஒவ்வொரு சென்டென்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா முடிக்கும் போது என்ன பண்ணணும்னா ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு வார்த்தைக்கும் பக்கத்தில் கொஞ்சம் இடைவெளி விடுங்க. ஆயிரம்னா கொஞ்சம் இடைவெளி விட்டு, கணக்கானக்கப்புறம் கொஞ்சம் இடைவெளி விட்டு, நூல்களை வகைப்படுத்தினா கொஞ்சம் இடைவெளி விட்டு, வைக்கப்பட்டுள்ள இடைவெளி விட்டு, இடம் இடைவெளி விட்டு, நூல் இடைவெளி விட்டு, நிலைய கொஞ்சம் இடைவெளி விட்டு, மாகும் நிலையமாகும். ஆயிரக்கணக்கான நூல்களை வகைப்படுத்தி வைக்கப்பட்டுள்ள இடம் நூல் நிலையமாகும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன கொடுத்துருந்தாங்க பாருங்க. தமிழ் நாட்டிலேயே மிகப்பெரிய நூல் நிலையம் சென்னையில் உள்ள கன்னிமாரா நூல் நிலையமாகும். தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய நூல் நிலையம் சென்னையில் உள்ள கன்னிமாரா நூல் நிலையமாகும். நம்ம எங்கே இருக்கோம்? இந்தியாவில், தமிழ்நாட்டில். எங்கே இருக்கோம்? எந்த மாவட்டத்தில் இருக்கோம்? திருச்சி மாவட்டத்தில் இருக்கோம். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டிலேயே வந்து மிகப்பெரிய நூல் நிலையம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா, சென்னையில் இருக்க கன்னிமாரா நூல் நிலையம் தான். அதாவது அந்த லைப்ரரி தான் வந்து தமிழ்நாட்டிலே வந்து ரொம்ப லார்ஜஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம இதை எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ கவனமாக பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய நூல் நிலையம் சென்னையில் உள்ள கன்னிமாரா நூல் நிலையம் ஆகும். நீங்கள் இந்த எழுத்து பயிற்சியில் வெறும் எழுத்துக்களை மட்டும் எப்படி சரியாக எழுதுறது அப்படிங்கிறத பயிற்சி பெறாமல் நிறைய புது விஷயங்களையும் என்ன பண்ணுறீங்க, தெரிஞ்சுக்கிறீங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதை எப்படி எழுதுறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன எழுத போகிறோம்? தமிழ் நாட்டிலேயே அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ ரைட் பண்ண போகிறோம். அப்படிதானே? சரி, இப்போ நம்ம ரைட் பண்ணலாமா? தா எப்படி போடணும்? ஃபர்ஸ்ட் லைன் சின்னதாக போடணும், மூக்கு நல்லா வச்சுட்டு த. ஓகேங்களா? மீனா மா போட்டு நல்லா இப்படி வளைச்சிவாங்க. ஓகேங்களா? மீ இல் லானா இப்படி போட்டு இங்கே இப்படி வை மாதிரி கொண்டு வாங்க. ஓகே? தமிழ் நாட்டிலேயே நா, ஃபர்ஸ்ட் லைன் பெருசாக இருக்கணும், செகண்ட் லைன் தான் சின்னதாக இருக்கணும். நாலு தாக்கு அப்படியே ஆப்போசிட்டாக தொனைக்கால் நா. டீ, டீ எப்படி போடுறேன் பாருங்கள், நல்லா இங்கே லைனை பெருசாக போட்டுட்டு நடுவில் இப்படி போடணும். டீ லே, ரெட்டை கொம்பு போட்டு லா நல்லா இப்படி வளைச்சி கொண்டு வாங்க. லே ஏ, யா சின்னதாக போட்டு அப்புறம் பெருசாக போடுங்க. தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய மா போட்டு மீனை நல்லா இப்படி வளைச்சி கொண்டு வாங்க. மீக இப், பா போட்டு புள்ளி வைக்கணும், ஒத்த கம்பு போட்டு பா போட்டு ரீ எப்படி போடணும், நல்லா இப்படி வளைச்சி வாங்க. வளைச்சி எழுதும் போது தான் பார்க்க தமிழ் எழுத்துக்கள் வந்து அழகாக இருக்கும். ஓகேவா? தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய நூல் நா போட்டு இப்படி கீழே வந்து இப்படி கொண்டு வாங்க. நூல்னா தொனைக்கால், நூல். தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய நூல் நிலையம் லை. இம், தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய நூல் நிலையம் சென்னையில் உள்ள. நை, நை எப்படி போடுறேன் நல்லா பாருங்க, இங்க வந்து ஷார்ப்பா வந்துடக்கூடாது. ஓகேவா? நை ஈ, ஈ லூ லா போட்டு நல்லா வளைச்சிடி கீழே கொண்டு வந்து இப்படி கொண்டு வாங்க. ஓகேவா? சென்னையில் லூ இல்ல
சென்னையில் உள்ள கன்னிமாரா க இன் ரெட்ட சுழி நாதான் ஓகேங்களா க இன் நீ கன்னி மா ரா கன்னிமாரா நூல் நூ இல் நூல் நிலைய நீ லை நாலாம் எப்படி போடுறேன் லை போடும் போது இங்கே வளைச்சு வரணும் வெறும் நா போடும் போது நல்லா ஷார்ப்பாக போடணும் மூக்கு வச்சு எழுதணும் ஓகேவா இதெல்லாம் தமிழ் எழுத்துக்களில் ரொம்ப முக்கியமானது நீ லை யா போடும் போது ஃபஸ்ட்டு போடுறப்பா சின்னதாக இருக்கணும் செகண்ட் போடுறப்பா கொஞ்சம் பெருசாக இருக்கணும் ஓகேங்களா நூல் நிலைய மாகும் மா கு இம் நூல் நிலையமாகும் ஒவ்வொரு வாக்கியத்தை முடிக்கும் போதும் இங்கே புள்ளி வைக்கணும் ஒவ்வொரு வார்த்தைக்கு பக்கத்துலேயும் என்ன பண்ணணும் இடைவேளை விட்டு எழுதணும் ஓகேங்களா அப்போ தான் பார்க்க நீட்டாக அழகாக இருக்கும் இப்போ நம்ம இன்னைக்கு பேஜ் நம்பர் 8ல ரெண்டு வாக்கியம் பார்த்தோம் அதில் ஃபஸ்ட்டு வாக்கியம் என்ன ஆயிரக்கணக்கான நூல்களை வகைப்படுத்தி வைக்கப்பட்டுள்ள இடம் நூல் நிலையமாகும் 1000 டைப்ஸ் ஆஃப் புக்ஸை ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க அப்படின்னா பிரித்து பிரித்து அந்த இடத்துக்கு பேர் தான் நூல் நிலையம் அதே இரண்டாவதாக என்ன வாக்கியம் கொடுத்துருந்தாங்கன்னா தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய நூல் நிலையம் சென்னையில் உள்ள கன்னிமாரா நூல் நிலையமாகும் தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய நூல் நிலையம் எங்கே இருக்குது சென்னையில் இருக்குது அந்த சென்னையில் உள்ள நூல் நிலையத்தோட பேர் என்ன கன்னிமாரா சரிங்களா ஸோ நம்ம பேஜ் நம்பர் 8ல 2 சென்டென்ஸ் பார்த்துருக்கோம் ரெண்டு வாக்கியங்களை பார்த்துருக்கோம் இங்கே பாருங்கள் இங்கே எப்படி ரெண்டு லைனில் எழுதியிருக்காங்கன்னா நீங்களும் ரெண்டு லைனில் எழுதணும் ஓகேங்களா நீட்டாக எழுதுங்க ஸோ இங்கே நீங்கள் 2 டைம்ஸ் தான் எழுத போகிறீங்க லாஸ்டில் 1 வந்து ஒரு லைனை நீங்கள் விட்டுறலாம் ஓகேவா அதே மாதிரி அடுத்தது பாருங்கள் தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய நூல் நிலையம் சென்னையில் உள்ள கன்னிமாரா நூல் நிலையம் ஆகும் 3 லைன்ஸில் இங்கே எழுதியிருக்காங்க அப்படின்னா உங்களாலையும் 3 லைன்ஸில் தான் எழுத முடியும்னா எழுதுங்க இல்லைனா மாகும் மட்டும்தானே இருக்காது நீங்கள் 2 லைன்ஸில் எழுதி கூட முடிக்கலாம் ஆனால் நீட்டாக எழுதுங்க இங்கே பாருங்கள் 2 லைன்ஸில் எழுதணும்னா நீங்கள் 2 டைம்ஸ் மட்டும்தான் எழுத போகிறீங்க ஸோ ரொம்ப நிறைய டைம்ஸ் கூட இல்லை ஒன்லி இதை நீங்கள் இப்போ வந்து 4 டைம்ஸ் மட்டும்தான் டோட்டலாகவே எழுத போகிறீங்க ஸோ நீட்டாக எழுதுங்க ஒவ்வொரு வார்த்தைக்கு பக்கத்துலேயும் இடைவேளை விட்டு எழுதுங்க இங்கே தேதின்னு இருக்கிற இடத்துல மிஸ் உங்களுக்கு என்றைக்கு ஹோம்ஒர்க் தரேன்னா அன்றைக்கோட டேட்டு போடணும் நீங்கள் என்றைக்கு எழுதுறீங்களோ அதோட டேட்டை போடக்கூடாது ஓகேங்களா அதே மாதிரி கையொப்பம்ன்ற இருக்கிற இடத்துல உங்களோட நேமை பெயரை இன்ஷியலோட சேர்த்து எழுதுங்க தமிழில் ஓகேவா அதே மாதிரி புத்தகத்தில் எழுதும்போது நீங்கள் பென்சிலை தான் யூஸ் பண்ணணும் பேனாக யூஸ் பண்ணாதீங்க ஓகே தேங்க்யூ நன்றி